வணக்கம் பிள்ளையே நான் போகிறது நிகழ்தகவில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடந்த கால வினாக்களில் பகுதி ஒன்று பி பகுதியில் வந்த ஐந்தாவது வினா அதுல ஏ பகுதி நெய்யரியும் பி பகுதி மரவரிப்படமாக காணப்படுது கவனிங்க வடிவம் ஐந்தாவதுல ஏ பகுதி பாருங்க ஒரு குறித்த கடவு சொல்லின் பாஸ்வேர்டில் முதல் இரண்டு குறியீடுகளும் ஒரு பாஸ்வேர்டில் முதல் ரெண்டு குறியீடுகளும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எனும் இலக்கங்களில் ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்ட ரெண்டு இலக்கங்களா முதல் ரெண்டு இலக்கங்களுமே ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து என்ற இலக்கங்கள் தான் ஆனா இரண்டுமே ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்டது உதாரணத்துக்கு முதலாவது குறியீடு ஒன்றாக இருந்தால் இரண்டாவது குறியீடு ஒன்றாக இருக்காது முதலாவது குறியீடு இருந்தால் இரண்டாம் குறியீடு ரெண்டாக இருக்காது ரெண்டு குறியீடுகளுமே வெவ்வேறு இலக்கங்களாக ஆக்கப்பட்டிருக்கணும் இக்கடவுச்சொல்லின் முதலாம் இலக்கத்தை தெரிந்தெடுப்பதற்கு ஒரு மாணவன் அவ்விளக்கங்களை ஒன்று வீதம் எழுதிய ஐந்து சர்வசமனான அட்டைகளில் ஒரு அட்டையை எழுமாற்ற எடுக்கிறான் அவன் பின்னர் அதனை திரும்ப இடாமல் இரண்டாம் இலக்கத்தை தெரிந்தெடுப்பதற்காக வேறொரு அட்டையை எழுமாற்றாக எடுக்கிறான் இந்த ஐந்து இலக்கங்களையும் சர்வசமனான அட்டைகள் எழுதிட்டு ஒரு அட்டையை எடுத்து குறிச்சிட்டு அதை உள்ள இடாமல் திரும்பவும் இன்னொரு அட்டையை எடுக்கிறான் ஆகவே இரண்டாம் தடவை எடுக்கும் போது அங்க ஒரு அட்டை குறைந்து இருக்கும் அப்ப முதலாம் தடவை ஐந்து வாய்ப்பு இருந்தால் இரண்டாம் தடவை மொத்தமா நாலு அட்டைகள் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே இது எண்ணிக்கை குறைவதால இது மீள் வைப்பின்ற நிகழ்ச்சி இந்த மீள் வைப்பிய நிகழ்ச்சியா இருக்கிறபடியால இந்த நடுப்பகுதியால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது புள்ளடிகள் இடக்கூடாது ரோமன்ல ஒன்று மாணவன் எழுமாற்றாக எடுத்த அட்டைகளில் இருந்த இரு இலக்கங்கள் மாதிரி வழியே தரப்பட்டுள்ள எரியில் புள்ளடி இட்டு குறித்து காட்டட்டா இது மீள் வாய்ப்புன்றியது முதலாம் தடவை எடுக்கப்பட்ட அட்டை மீண்டும் உள்ள இடப்படலை அதனால இங்கே ஒரே பேறுகள் திரும்ப திரும்ப கிடைக்க வாய்ப்பில்லை உதாரணத்துக்கு முதலாவது தடவையில் ஒன்று எடுக்கப்பட்டால் அது இரண்டாம் தடவை எடுக்கும்போது ஒன்று உள்ளே இருக்காது முதலாம் தடவை எடுக்கப்பட்ட அட்டை இலக்கம் ரெண்டாக இருந்தால் ரெண்டாம் தடவை எடுக்கும்போது அந்த ரெண்டரை இலக்கம் உள்ளே இருக்க போகிறது இல்லை எனவே ஒரே பேறுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை ஆகவே நடுவால புள்ளடி குடிக்கக்கூடாது நடுவால் விட்டுட்டு மிச்ச பகுதியை புள்ளடி குறித்து கொள்வோம் நடுப்பகுதி வராது நடுப்பகுதி வராது நடுப்பகுதி வரப்போகிறது இல்லை நீ நடுப்பகுதி வராது பாருங்கள் நடுவில் புள்ளடிகள் வரப்போகிறது இல்லை ரோமலக ரெண்டை பாருங்க கடவுச்சொல்லுக்காக பெற்ற முதலாம் இலக்கம் ஒற்றை இலக்கமா அவை முதலாம் அட்டை இலக்கம் ஒற்றை இலக்கம் அதனால நான் ஒற்றை இலக்கத்தை நான் அப்போ ஒன்று மூன்று ஐந்து ஒற்றை இலக்கம் இரண்டாம் இலக்கத்திலும் பார்க்க இரண்டாம் அட்டையின் இலக்கத்திலும் பார்க்க இந்த ஒன்று மூன்று ஐந்து சிறியதா அவர் மாத்தி சொல்லுங்க இந்த முதலாவது அட்டையில் பெறப்பட்ட ஒன்று மூன்று ஐந்து என்ற ஒற்றை இலக்கத்திலும் பார்க்க இது பெரியதா இருக்கணும் இந்த இலக்கங்களை விட இரண்டாவது அடுக்கப்பட்ட அட்டை இலக்கம் பெரியதாக இருக்கணும் அப்ப முதலாவது அடுக்கப்பட்ட அட்டை ஒன்றாக இருந்தால் ஒன்று வராது அந்த பேரே இல்லை இது ஒன்றாக இருந்தால் இது ஒன்றை விட இரண்டாவது எடுக்கப்பட்ட இலக்கங்கள் பெரியதாக இருக்கணும் அப்ப ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு பெரியது ஒன்றை விட மூன்று பெரியது ஒன்றை விட நான்கு பெரியது ஒன்றை விட ஐந்து பெரியது அப்ப இந்த நான்கு பேறுகளும் இங்க எங்களுக்கு பொருத்தமானதா இருக்கு ஏன் முதலாவது அட்டை இலக்கத்திலும் பார்க்க இரண்டாவது அட்டை இலக்கம் பெரியது அப்போ ஒன்றை விட இரண்டு பெரியது ஒன்றை விட மூன்று பெரியது ஒன்றை விட நான்கு பெரியது ஒன்றை விட ஐந்து பெரியது அப்போ இந்த நான்கு பேர்களும் பொருத்தமானது அறக்கும் இது வராதேன் முதலாவது ஒற்றை இலக்கமே இல்லை சரி இங்கே பாருங்கள் இந்த மூன்றை விட இங்கே பெறப்பட்ட இரண்டாவது அட்டை இலக்கம் பெரியதாக இருக்கணும் மூன்றுக்கு ஒன்று ஒன்று சிறியது மூன்றுக்கு ரெண்டு மூன்றை விட இரண்டு சிறியது வராது மூன்றுக்கு மூன்று இல்லை மூன்று மூன்றுக்கு நான்கு பாருங்கள் மூன்றை விட நான்கு பெரியது இது பொருத்தமானதாக இருக்கும்

முதலாவதா பெறப்பட்ட இந்த ஐந்தை விட இரண்டாவது இலக்கங்கள்ல பெரிய இலக்கம் எதுவுமே இல்லை அப்ப இதுல எதுவும் வராது அப்ப இங்க ஒரு நாலு இங்க ஒரு ரெண்டு பேருகளும் மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு பேருகள் நிகழ்த்த எழுத போறோம் பாருங்க மொத்தம் ஐ அஞ்சு இருபத்தஞ்சுல அஞ்சு பேருகள் இல்ல அப்ப மொத்தம் இருபது பேருகள் அதில் எங்களுக்கு ஆறு பேர்கள் தான் பொருத்தமானதாக இருக்கு மேலகளை ரெண்டால வெட்டுங்க ஆறில் ரெண்டு மூன்று முறை இருபதுல ரெண்டு பத்து முறை ஆகவே ரோமலுக்கு ரெண்டுக்கான விட பத்தின் மேல் மூன்று பகுதி பிஎ பாருங்க ஒரு குறித்த நோய் பரவும் ஒரு காலத்தில் அந்நோயின் குணங்குடிகளை காட்டிய இருபது ஆண்களும் பதினாறு பெண்களும் ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவதற்காக வந்தனரா அப்பெண்கள் அனைவருமே உண்மையாக நோயால் பிடிக்கப்பட்டிருக்காங்களாம் அப்ப பெண்கள் முழுமையாகவே நோயால பீடிக்கப்பட்டிருக்காங்க அதே வேளை ஆண்களில் இருந்து எழுமாற்றாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவருக்கு அந்நோய் பீடிக்கப்பட்டிருப்பதற்கான நிகழ்ந்தது பூஜ்யதம் ஆறாம் பூஜ்யந்தசம் ஆற பின்னமாக பத்தின் மேல் ஆறு நீங்க தசமெண்ணையும் பயன்படுத்தலாம் அல்லது பின்னமாக்கி பின்னத்தையும் பயன்படுத்த முடியும் இவர்கள் அனைவரிலிருந்தும் இருந்தும் எழுமாற்றாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் ஆணாக அல்லது பெண்ணாக இருத்தலையும் நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளவராக அல்லது பீடிக்கப்படாதவராக இருத்தலையும் பற்றிய நிகழ்வு தகவல்களை காட்டுவதற்கு வரையப்படும் படத்தின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது ரோமல்ல கொண்ட பாருங்க உரிய நிகழ்தகவுகள் எல்லாவற்றையும் காட்டி படத்தை பூரணப்படுத்தட்டா கவனிங்க முதல்ல ஆண் பெண் ஆண்கள் மொத்தம் மாறாங்க இருபது ஆண்கள் பதினாறு பெண்களா முதல் ஆண் பெண்களுக்கான நிகழ்ந்தவனாக காணுவோம் ஆண்கள்ல இருபது பெண்கள்ல பதினாறு அப்ப இருபதையும் பதினாறையும் கூட முப்பத்தி ஆறு அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தாறு பேர் அதில் ஆண்களுக்கான வாய்ப்பு இருபது முப்பத்தி ஆறில் பெண்களுக்கான வாய்ப்பு பதினாறு இப்போ சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு முழு பேருக்கும் நோய் இருக்கா அப்போ பெண்களுக்கு நோய் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் பீடிக்கப்பட்டவர்கள் பீடிக்கப்படாதவர்கள்னு சொல்லி கிளைகளை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை காரணம் பெண்கள் முழுமையாகவே நோயால் பீடிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்கள நோய் இருக்கா நோய் இல்லையான்னு சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரைட் இப்போ ஆண்களில் சொல்லப்படுது நோய் இருப்பதற்கான வாய்ப்பு சைவதசம் அதாவது பூச்சி தசம் ஆறா பத்தின் மேல் ஆறு அப்போ ஆண்களால் மட்டும் நான் நோய் உள்ளதன்மையும் நோய் அட்டதன்மையும் நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன் இது நோய் பீடிக்கப்பட்டிருத்தல் இது நோய் பிடிக்கப்படாமை ஆண்களில் நோய் பீடிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு சைவதசம் ஆற அதாவது பத்தின் மேல் ஆறு அப்போ நான் இதை ஆண்களில் நோய் வாய்ப்பை சைவதசம் ஆறு போடுறேன் அது சமன் பத்தின் மேல் ஆறுன்னு குறிச்சு கொள்றேன் ஆண்கள்ல நோய் பீடிக்கப்பட்டதற்கு சைவதம் ஆறுன்னு சொன்னால் பீடிக்கப்படாமை மீதி சைவதசம் நான்கு ஆகவே பீடிக்கப்படாமை சைவதசம் நான்கு அது சமன் பத்தின் மேல் நான் கண்டு குறிச்சு கொள்றேன் பெண்களுக்கு நாங்கள் கிளை விரிவாக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் பெண்கள் முழுமையாகவே நோயால பீடிக்கப்பட்டிருக்காங்க ரோமலங்க ரெண்டை பாருங்க எழுமாற்றாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் அந்நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளவராக இருப்பதற்கான நிகழ்த்ததாக காணண்டாம் அதாவது எழுமாற்றாக ஒருவரை தெரிவு செய்யும் போது அவருக்கு நோய் இருக்கிறதுக்கான நிகழ்வதாக காணண்டாம் இங்க பாருங்க முதலாம் கிளியை பாருங்க ஒரு ஆணுக்கு நோய் இருக்கு நோய் பீடிக்கப்பட்டிருக்கு ஆகவே முதலாவது கிளை வரும் ஏன் எழுமாற்றாக தெரிவு செய்யும்போது ஒருவர் நோய் பீடிக்கப்பட்டிருப்பதற்கான நிகழ்த்ததான் கேட்டிருக்கு ஆகவே முதலாம் கிளையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு நோய் பீடிக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த கிளை வரும் ரெண்டாம் கிளை வராது காரணம் ஆண்களில் நோய் பீடிக்கப்படாதவர்கள் இவங்களுக்கு நோய் இல்லை மூன்றாவது கிளையில் வந்து முழுமையாகவே பெண்கள் நோயால் பீடிக்கப்பட்டிருக்காங்க மூன்றாவது கிளையும் வரும் அப்பங்க பொருத்தமான கிளைகள் முதலாவது கிளை வரும் காரணம் இந்த ஆண்களில் நோய் பீடிக்கப்பட்டவர்களை காட்டுது ரெண்டாவது கிளை வராது ஆண்களில் நோய் பீடிக்கப்படாதவரை காட்டுது மூன்றாம் கிளை முழுமையா காரணம் பெண்கள் முழு பேருக்குமே நோய் பீடிக்கப்பட்டிருக்கு அவை முதலாம் கிளையும் மூன்றாம் கிளையையும் பெருக்கி கூட்டணும் முதலாம் பாருங்க முப்பத்தாறின் மேல் இருபது தர பத்தின் மேல் ஆறு நான் தசமெண்ணுக்கு பதிலாக பின்னம் போடுறேன் அப்ப சுருசிக்க சக மூன்றாம் கிளையில ஒரே ஒரு பின்னந்தான் இருக்கு அது அப்படியே நேரடியா போட்டு கூட்ட வேண்டியது முப்பத்தாறின் மேல் பதினாறு பத்தை விறுவதையும் வெட்டலாம் பத்துல பத்து ஒரு முறை இருபதுல பத்து ரெண்டு முறை இப்ப ஈர் ஆறு பனிரெண்டு கீழே முப்பத்தாறு ஒன்றில் இருப்பீங்கன்னா முப்பத்தி ஆறு சக இங்கே முப்பத்தாறில் பதினாறு அப்படியே வரும் பகுதியின் சமன் ஆகவே போமசி முப்பத்தி ஆறு தான் முப்பத்தாறில் முப்பத்தாறு ஒரு முறை ஓர் பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தாறுல முப்பத்தாறு ஒரு முறை ஓர் பதினாறு பதினாறு பன்னெண்டையும் பதினாறையும் கூட்டினா இருபத்தி எட்டு கீழே முப்பத்தி ஆறு மேலேயும் கிளையும் ஒரே மடங்கால வெட்டலாம் ரெண்டாவ வெட்டுங்க இல்லை நாலால் வெட்டலாம் இருபத்தெட்டில் நாலு ஏழு முறை முப்பத்தி ஆறில் நாலு ஒன்பது முறை ஆகவே ஒன்பதின் மேல் ஏழு அப்போ இதில் ஒருவரை தெரிவு செய்கின்ற போது நோய் பீடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதின் மேல் ஏழு